விஷன் கியா நம்பற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலகின் மிகப்பெரிய ஆலமரம் இந்தியாவின் கொல்கத்தா நகரில் உள்ள தாவரவியல் பூங்காவில் காணப்படுகின்றது இந்த தாவரவியல் பூங்காவில் பல்வேறு வகையான மரங்கள் காணப்படுகின்றன ஆனால் இங்குள்ள இருநூற்றி ஆண்டுகளுக்கும் மேலான ராட்சத ஆலமரத்தை காண்பதற்காகவே அதிகளவான சுற்றுலாப் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர் சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்து காணப்படும் இந்த ஆலமரம் நூற்றுக்கணக்கான கிளைகளை அமைத்து இந்த வரலாற்று மரம் தற்போதும் கம்பீரமாக காணப்படுகின்றது பிரித்தானியாவின் விக்டோரியா மகாராணியின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் இந்த தோட்டத்திற்கு ரோயல் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் என்று பெயரிடப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய தாவரவியல் பூங்கா என்று அழைக்கப்பட்டது அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மீண்டும் இந்த தோட்டத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டது புகழ்பெற்ற விஞ்ஞானியான ஜெகதீஷ் சந்திரபோஸினுடைய பிறந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இதற்கு ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்கா என்று பெயர் சூட்டப்பட்டது இப்போது இந்த தோட்டம் இந்திய அரசின் தாவரவியல் ஆய்வின் கீழ் காணப்படுகின்றது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழில் முன்னூற்று பத்து ஏக்கர் நிலத்தில் இந்த தாவரவியல் பூங்கா ஆரம்பிக்கப்பட்டது கொல்கத்தா தாவரவியல் பூங்கா பல ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய தோட்டம் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறது இருப்பினும் இந்த தோட்டத்தினுடைய அடுத்த கட்ட வரலாறு தனித்துவமானது மிகவும் புகழ் பெற்றது ஆயிரத்து நானூறு இடங்களைச் சேர்ந்த சுமார் பதினேழு மரங்கள் அரிய வகை மரங்கள் என்பன இங்கே காணப்படுகின்றன இவை எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானது இந்த ும் இந்த ஆலமரம் குறைந்தது இருநூற்றி ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகின்றது ஆலமரத்தினுடைய முக்கிய தண்டு மீட்டர் அதாவது அடி அகலம் கொண்டது என்றும் சுற்றளவிலும் மூன்று தசம் ஐந்து ஏக்கரிலும் பாரிய அளவில் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது இந்த மரம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு தசம் ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது இந்த உயரம் இந்தியா மும்பையினுடைய கேட்வே ஆஃப் இந்தியாவினுடைய உயரம் என்றும் சொல்லப்படுகின்றது